எவ்வளோதான் நல்ல மாவாட்டி வச்சாலும் இட்லி பஞ்சு போல் வரலன்ட்டு நிறைய பேர் டென்ஷன் ஆகிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி சொதப்பலே ஆகாமல் ரொம்பவே சூப்பராக, அதுவும் கிரைண்டர் கூட தேவையில்லைங்க, மிக்சியிலையே எப்படி பஞ்சு போல் நல்ல மல்லிகைப்பூ இட்லி எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் பஞ்சு போல் இட்லி மிக்சியிலையே எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதில் நிறைய டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன், ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது நல்ல ஒரு இட்லி அரிசி வாங்கிங்க, அதே மாதிரி உளுத்தம் பருப்பும் நல்ல ஒரு பிராண்டடாக வாங்கி வச்சிங்க. ஸோ இதோட நம்ம ஒரு மூணு பொருளை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறோம். அது சேர்க்கும்போது இட்லி வந்து நல்ல மிருதுவாக இருக்கும். இது ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அதே மாதிரி இன்னொரு பவுலில் நீங்கள் வெந்தயம், இது வந்து சோளம், கிட்டத்தட்ட உளுந்து மாதிரி தான் இருக்கும், வெள்ளை சோளம் அப்படின்னு கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஸோ அதையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப மிருதுவாக இருக்கிறதுக்கும் இட்லி பஞ்சு போல் இருக்கிறதுக்கும் இதுவும் ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதோட அவல் சேர்க்குறோம். இட்லி அரிசி எவ்வளோ சேர்க்கணும், மற்ற பொருட்கள்லாம் எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ அரிசியை நல்லா அலசி எடுத்துடணும். ஸோ இதுக்கு வந்து இட்லி அரிசியை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா இட்லி நல்ல சாஃப்டாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நம்ம பச்சரிசி புழுங்கரிசி இதெல்லாம் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ நல்லா அலசிடுங்க, நல்ல வெள்ளையாக கிறிஸ்டல் கிளியர் அப்படின்ற மாதிரி வரணும். ஸோ அதனால் ஒரு அஞ்சாறு தண்ணி நல்லா அலசிட்டு இதை ஊற வைக்க போகிறோம். ஊற வைக்கும் போதும் நம்ம குடிக்கிற தண்ணியில் ஊற வைங்க. உளுந்தும் அப்படி தாங்க, நல்லா அலசி எடுத்துடுங்க. நல்ல தண்ணியை அலசினாதான் நமக்கு வந்து அந்த இட்லி பஞ்சு போலையும் நல்ல ஒரு வெள்ளையாகவும் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே ஒரு 5-6 மணி நேரம் இதெல்லாமே ஊறணும். இது கூட நம்ம சேர்த்துருக்க மற்ற பொருட்களையும் சேர்த்தே ஊற வச்சிட்றேன். அதுவும் எல்லாமே வந்து நல்ல தண்ணியில் தான் ஊற வைக்கிறேன். இப்போ இதோட சேர்த்து மற்ற பொருட்களையும் நம்ம ஊற வச்சிடலாம். ஜவ்வரிசி 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஜவ்வரிசி பொடி ஜவ்வரிசி, ஆனால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது மாவு ஜவ்வரிசி கிடச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஜவ்வரிசி யூஸ் பண்ணிங்க. ஸோ இதுக்கு வந்து அந்த கப்பு முழுக அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அதே மாதிரி அவலும் வந்து 2 டேபிள்ஸ்பூன், வெந்தயம் 1/2 டேபிள்ஸ்பூன், வெள்ளைச்சோளம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்ம 5 மணி நேரம் ஊறணும். இட்லி அரிசி 4 கப்பு, எந்த கப்பில் அளவு எடுத்திருக்கீங்களோ அதில் 1 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு. இப்போ இது எல்லாத்தையுமே ஊற வச்சுட்டோம், மூடி போட்டு ஒதுக்கி வச்சுட்டேன். இப்போ வைக்கும் போதே நம்ம வந்து மிக்சியில் அரைக்க போகிறதுனால ஐஸ் க்யூப்ஸும் நான் ரெடி பண்ணி வச்சிட்றேன். ஐஸ் க்யூபை ஐஸ் தண்ணியில் தான் நம்ம அரைக்கணும். அப்போ தான் இட்லி வந்து நம்ம கிரைண்டரில் அரைக்கிறதை விட மிக்சியில் அரைக்கும்போது சூடு சீக்கிரம் வந்துடும். அதனால் இட்லி மாவு புளிக்க ஆரம்பிச்சிடும். சில டைமில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி வந்து உப்பெல்லாம் வராது. அதனால் எப்போதுமே வந்து மிக்சியில் அரைக்கிறீங்க அப்படின்னா குளிர்ந்த தண்ணீரில் தான் அரைக்கணும். இப்போ 5 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதை வெந்தயத்தையும் சோளத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியில் நல்ல மை போல் அரைச்சி எடுத்துருவோம். அரிசியோடையோ அல்லது உளுந்தோடையோ சேர்க்கும் போது எப்போதுமே வந்து அது அரைப்படலை அப்படின்னா முழுசு முழுசாக இருக்கும். ஸோ இப்போ மீதி இருக்கக்கூடிய ஜவ்வரிசி ஊற வச்ச அவல் அதையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருவோம். ஸோ இப்போ நம்ம சின்ன ஜாரில் அரைச்சோம் அப்படின்னா சீக்கிரம் அரைப்பட்டுடும் அப்படின்றதுனால சின்ன ஜாரில் அரைச்சிருக்கேன். இப்போ பெரிய ஜார் எடுத்து உளுந்தை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துருவோம். ஐஸ் க்யூப்ஸு 4-5 ஐஸ் க்யூப்ஸை உள்ளே போட்டுருங்க. இப்போ நம்ம ஊற வச்ச தண்ணியை கீழே ஊற்ற வேண்டாம், ஏன்னா நல்ல தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கோம். உளுந்து அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக இதையும் நம்ம ஊற்றியே அரைச்சிடலாம். ஸோ இப்போது உளுந்து முழுசாக இருக்கிறதுனால ஓரளவு கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். 1 கப்பு தான்றதுனால நான் முழுசாக ஒரே நேரத்துலேயே அரைச்சி எடுத்துடுறேன். பாதி உளுந்து அரைஞ்சிட்டு இருக்கும்போதே ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வெந்தயம், சோளம், அவல், ஜவ்வரிசி அந்த கலவையை இதோடு சேர்த்து நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. கொரகொரப்பு இருக்கக்கூடாது. இப்போ நம்ம உளுந்து நல்லாவே அரைஞ்சிருச்சு. இந்த அரைச்சி வச்ச உளுந்தை இன்னொரு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். உளுந்த மாவை நம்ம வலிச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டோம். ஸோ அதே மிக்சி ஜாரில் ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சம் போட்டு, அரிசி நிறைய இருக்குது அதனால் ஒரு 3 பகுதியாக நான் பிரித்து அரைக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது நல்ல பொடி ரவை மாதிரி வர்ற அளவுக்கு அரைச்சி எடுத்துடணும்.
அரிசியை அரைக்கும்போது ஐஸ் வாட்டர் ஊற்றி தான் அரைக்கணும். ஏன்னா அது கொஞ்சம் அரைக்கிறதுக்கு நேரம் ஆகும், அதனால் மிக்சி ஜார் சூடு ஏறிடும். அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துருவோம். மிக்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம மொத்தமாக அரிசியை போட்டு அரைச்சோம் அப்படின்னா அது ஸ்டக் ஆகிடும், அதனால் ஓடாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேவைக்கு நம்ம மிக்சி ஜாருக்கு ஏற்ற மாதிரி மூணு முறையாக நான் அரைச்சி எடுக்கிறேன். இப்போ அரைக்கும் போதும் பாருங்கள், இந்த மாதிரி ரவை மாதிரி இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு இட்லி வந்து கல் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். இப்போ ரெண்டு மாவையும் ஒன்றா சேர்த்து ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம ஊற்றி வச்சிடலாம். முக்காவாசி அந்த பாத்திரத்தில் ஊற்றிட்டீங்க அப்படின்னா காவாசி கொஞ்சம் நல்லா இடம் இருக்கணும், அப்போ தான் மாவு பொங்கி வெளியில் வராமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். தேவைன்னா கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. இப்போ குளிர்காலம் அப்படின்றதுனால மாவு வந்து புளிக்கிறதுக்கு லேட் ஆகும், அதனால் கரண்டி வச்சு கரைக்கிறத விட கையால் நல்லா அடித்து விட்டு கலந்தீங்க அப்படின்னா மாவு வந்து சீக்கிரமாக பொங்கு, அதே மாதிரி புளிப்பும் கொஞ்சம் சீக்கிரம் ஏறிடும். நம்ம சேர்த்துருக்க உப்பும் நல்லா கரைச்சி கடைசி வரைக்கும், இப்போ நம்ம மேலே மட்டும் கலக்காமல் அடி வரைக்கும் நல்லா கை விட்டு பிசைஞ்சிங்க அப்படின்னா தான் இந்த இட்லியோட மாவும் உளுந்து மாவும் ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் ஆகும், இல்லைன்னா அது தனித்தனியாக இருக்கும். நல்லா கலந்துட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுடுங்க. மறுநாள் காலையில் நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மறுநாள் காலையில் பாருங்கள், இட்லி நல்லா பொங்கி வந்திருக்கு. ஸோ நைட்டு தான் நான் அரைச்சி வச்சேன், கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் ஆயிருக்கு. இப்போ மாவு நல்லா பொங்கியிருக்கு. இப்போ ஒரு கலக்கு மட்டும் ரொம்ப அப்படி சுற்றி வர கலந்து விட்டுடுங்க. ரொம்ப அடித்து கலக்க வேண்டாம், சும்மா ஜஸ்ட்டு ஒரு முறை மட்டும் மேலாப்பில் கலக்கிட்டு துணி போட்ட இட்லி தட்டிலையோ அல்லது சில்வர் பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம இதில் மாவு எடுத்து வைக்க போகிறோம். மாவு அப்படியே பூ போல் மேலாப்பில் கொஞ்சமாக அள்ளி இந்த இட்லி பிளேட்டில் ஊற்றி வச்சோம் அப்படின்னா இட்லி வந்து கல் மாதிரி இருக்காது. அதே மாதிரி ரொம்ப வலிய வலிய ஊற்றாமல் அந்த இட்லி பிளேட்டில் முக்கால்வாசி வர்ற மாதிரி மட்டும் நம்ம ஊற்றி வைக்கணும். இட்லி தட்டில் இந்த மாதிரி சில்வர் தட்டில் அவிக்கிறத விட துணியை போட்டு அவிச்சோம் அப்படின்னா இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இட்லி தட்டில் துணி போடாமல் வாழையில வச்சு நீங்கள் அவிச்சா கூட நல்ல வாசனையாகவும் ருசியாகவும் இருக்கும். இப்போ இட்லி பிளேட்டில் வைக்கும்போது இந்த கேப் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப கவனமாக பார்த்துங்க. இது ரெண்டும் ஒரே மாதிரி இல்லாமல் இட்லி தட்டில் இட்லி ஊற்றி வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு மேலே ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ தண்ணி நம்ம சூடு பண்ணியிருக்கோம், அது நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது இப்போ இட்லி பாத்திரத்தை உள்ளே வச்சுட்டு ஒரு 10 to 12 minutes போதும். நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் அதுக்கப்புறம் ஒரு 5 minutes ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வச்சுட்டு இப்போ இட்லி சட்டியில் இட்லி வெந்திருக்கான்னு பார்த்துருக்கேன், நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துகிட்டு உடனே எடுக்கக்கூடாது, லைட்டாக மேலே தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கரண்டியை வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சாஃப்டான பஞ்சு போல இட்லி நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ வாவ் அப்படின்ட்டு எல்லாருமே சொல்கிற அளவுக்கு உங்கள் இட்லி ரொம்பவே சாஃப்டாக பூ போல் ரொம்ப மிருதுவாக இருக்கும். அதே மாதிரி பலேன்னு வெள்ளை வெள்ளேன் இருக்கும். நம்ம சோளம் அவல் அப்புறம் ஜவரிசி இதெல்லாம் சேர்க்கறதுனால உடலுக்கும் ஆரோக்கியமான இட்லியை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்ற மன திருப்தியும் நமக்கு கிடைக்கும். ஸோ சுட சுட சாம்பாரோட இந்த இட்லி சாம்பார் சட்னி இட்லி பொடி எது வேணாலும் வச்சு சாப்பிடுங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.